மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்று ஒரு தகவல் 360 இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி விதவிதமான சந்தேகங்கள்லாம் வருது. அந்த சந்தேகங்களை ஒரு முக்கியமான சந்தேகம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது குரூப் டிக்கெட்டில் ஒரு சிலருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சிலருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ போகலாமா வேண்டாமா, இது ஒரு பெரிய குழப்பம். அதுக்கு விடை காணத்தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ரயில் பயணம் என்பது ஒரு இன்றியமாத பயணமாயிருச்சு. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, குரூப்பா டிக்கெட் புக் பண்றது, 4 பேர் 5 பேர் 6 பேர், ஒரு ஃபார்மில் 6 பேர் தான் ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அந்த ஃபுல்லாக பண்ணும்போது இவங்க கொடுக்கும் போதே வெயிட்டிங் லிஸ்ட்டு 25-30 இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நாளாக என்ன செய்யணும்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட் படிப்படியாக குறைஞ்சி ஆர்ஏசியாக மாறலாம், அப்புறம் கன்ஃபார்ம் மாறலாம். அவ்வாறு குரூப் கேட்கும்போது ஒரு சிலருக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், ஒரு சிலருக்கு ஆர்ஏசி அப்படிங்கிற நிலமையில இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வந்து இங்கே கட்டாயம் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னொரு சில பேருக்கு ஆர்ஏசியாக இருக்குது. உள்ள ஏறின பிறகு நீங்கள் என்ன நிலவரமோ அதுக்கேற்ற மாதிரி சில இடங்களை கிடைக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இருக்கக்கூடிய அந்த 2 பேர்த்தோ 3 பேர்த்துக்குள்ளே மற்ற 3 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். சார், இது எனக்கு எப்படி சார் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அவ்வளோ பேருக்குள்ள பணத்தை வந்து அந்த மினிமம் கிளரிக்கல் சார்ஜ் பிடிச்சிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ குரூப் டிக்கெட்டாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு சிலருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சார், அது எப்படி சார் இருக்கும், கன்ஃபார்ம்டுக்கு அப்புறம் ஆர்ஏசி தானே மாறும்னு கேட்காதீங்க. இந்த தட்கல் புக்கிங்கில் அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அதே போல் சிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது நேரடியாக வந்து கன்ஃபார்ம்டு சீட்டிங் தான் போகுமே தவிர ஆர்ஏசி நடுவு ஒன்று வராது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு குரூப் புக்கிங், 5 பேர்கள் 4 பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு குரூப், ஒரே டிக்கெட்டில், நல்லா ஞாபகம், ஒரே பிஎன்ஆர் நம்பரில் ஒரே டிக்கெட்டில் 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில், அதாவது ஒரு சிலருக்கு ஒருவரோ இருவருக்கோ கன்ஃபார்ம்டு வந்துடும், மிச்சம் உள்ள 2 பேருக்கும் 3 பேருக்கும் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பிரச்சனை, இவங்க வண்டியில் ஏறலாமா கூடாதான். நம்பர் 1, கவுண்டரில் டிக்கெட் எடுத்தால் பிரச்சனையே இல்லை, நீங்கள் கொண்டு போய் இஷ்டம்னா கட்டாயம் ட்ராவல் பண்ணலாம், 5 பேருமே ட்ரெயினில் ஏறலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில். எப்படின்னு சொன்னால், நீங்கள் உள்ளே ஏறின பிறகு டிடியை பார்த்து மேற்கொண்டு ஏதாவது பெர்த்து காலி கிடச்சா, சிட்டிங் காலி கிடச்சா ஏறி உட்காந்துக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்குள்ள பெர்த்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அல்லது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கவுண்டரில் போய் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். மினிமம் கிளரிக்கல் சார்ஜ் பிடிச்சிட்டு பிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்த முக்கியமான பிரச்சனை, அதாவது ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன் சார். இப்போ ஆன்லைனில் புக் பண்ணாலே வெயிட்டிங் லிஸ்ட்னால் நீங்கள் ஏறவே கூடாது. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் புக் செய்த பணமானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துடும். ஆனால் இப்போ 2 கண்டா சூழ்நிலை, 5 பேருக்கு டிக்கெட் எடுத்துருக்கீங்க, ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தான் சீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, மிச்ச 3 பேருக்கோ 4 பேருக்கோ வெயிட்டிங் லிஸ்ட்டாகவே இருக்குது. இப்போது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, எல்லாருக்கும் பணம் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அப்படி நடக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ரயில்வே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரே குரூப் டிக்கெட்டில் ஒரு சிலருக்கு கன்ஃபார்ம்டு சீட்டு கிடச்சி மற்றவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் இத்தனை பேரும் ட்ரெயினில் ஏறவும் பயணிக்கவும் அவர்களுக்கு உரிமை உள்ளது. உள்ளே ஏறின பிறகு டிடியை பார்த்து மேற்கொண்டு இதே மாதிரி என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சீட்டு அலாட்மெண்ட் கிடைச்சா மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் தப்பு கணக்கு போடாதீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ 2-3 பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்குது, 2 பேருக்கு தான் கன்ஃபார்ம் இருக்குது, அதனால் 5 பேருக்குமே பணம் திருப்பி வரும்னு நினைக்காதீங்க, அப்படி வராது. ஆனால் எனக்கு இதில் எப்படி சார் போக முடியும், 2 பேர் வச்சு 5 பேர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் உடனே கேன்சல் பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, இந்த மாதிரி குரூப் புக்கிங் ஆன்லைனில் எடுத்திருந்தாலும் ஒரு சிலருக்கு கன்ஃபார்ம் ஆகி ஒரு சிலருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் அவர்கள் அனைவருமே 5 பேருமோ 4 பேருமோ பயணிக்க தகுதி உடையவர்கள். என்ன நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இதே போன்ற நல்ல ஒரு தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.